Hi everyone, ellarkum vanakkam. Innikku namma video la basics of color pencil da paaka porom, sila techniques oda paaka porom. Na use pannirukka pencil vandu fabric castel pencil, adu cheap and best ah irukum beginners ku. Neengalum adai use pannunga. Idhukku adutha video la color pencil drawing beginners kaga porren, marakkama subscribe pannikonga. Vaanga video ku la pogalam. First number paaka porradhu pressure. Pressure la vandu light, medium, heavy nu moonu types irukku. First light paakalam. Pencil la neenga thalli pudichu light pressure koduthu color pannumbodhu namakku light color kadaikum. Medium ku vandu center la pudichu kudukumbodhu ungalku medium color kadaikum. Medium ah color pannuvinga. இதுவே ஹெவிக்கு நம்ம வந்து கலர் பண்ணும்போது பென்சிலை கிட்ட பிடிச்சி கொடுக்கும்போது ஹெவி ப்ரெஷர் கொடுப்போம். அதனால நமக்கு வந்து டார்க் கலர்ஸ் பண்ணுவோம் நம்ம. இதுதான் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ஸ். அடுத்து வந்து ஸ்ட்ரோக்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரோக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிப்பிங். ஸ்டிப்பிங்னா டாட்ஸ் வைக்கிறது தான் நமக்கு ஸ்டிப்பிங்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கலர் பென்சில் வச்சு நம்ம டாட் பண்ணியே கலர் கொடுக்கறது வந்து ஸ்டிப்பிங் டைப்பில் வரும். கம்பல்சரி நம்ம வந்து பென்சிலை நேராக பிடிச்சி தான் நம்ம டாட் கொடுக்கணும். பிகாஸ் நம்ம க்ராஸாக பிடிச்சி டாட் பண்ணும்போது அது வந்து கோடு கோடு மாதிரி விழுவும், டாட்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேச்சிங். ஹேச்சிங்னா வந்துட்டு ஒன் டைரக்ஷனில் நம்ம கலர் பண்ணுறது தான் வந்து ஹேச்சிங்னு சொல்லுவோம். இது வந்து லைன்ஸை வந்து கிட்ட கிட்ட நம்ம கலர் பண்ணும்போது அது டார்க்காகவும், தள்ளி தள்ளி கலர் பண்ணும்போது நமக்கு லைட்டாகவும் கிடைக்கும். அடுத்து வந்து க்ராஸ் ஹேச்சிங். க்ராஸ் ஹேச்சிங்னா வந்து டூ டைரக்ஷனில் நம்ம கலர் பண்ணுறது தான் வந்து க்ராஸ் ஹேச்சிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷேடோ எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும். அடுத்து வந்துட்டு பேக் அண்ட் ஃபோர்த் ஸ்ட்ரோக்ஸ். அப்படின்னா வந்து நம்ம ஜிக்ஸாக்காக கலர் பண்ணுறது தான் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம். இது ஃபினிஷிங்கில் வந்து ஃப்ளாட் லுக் கொடுக்கறதுக்கும் நம்ம ட்ராயிங்கை வந்து ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அடுத்து வந்துட்டு சர்க்குலிசம். சர்க்குலிசம்னா வந்து சர்க்கிள் சர்க்கிளாக நம்ம வந்து கலர் பண்ணுறது தான் வந்து சர்க்குலிசம்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சீக்ஸ்லலாம் வந்து ப்ளஷ் மாதிரிலாம் தெரியும்ல, அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்துட்டு ரேண்டம் ஸ்ட்ரோக்ஸ். ரேண்டம் ஸ்ட்ரோக்ஸ்னால் வந்து ரேண்டமாக நம்ம வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணுறது தான் ரேண்டம் ஸ்ட்ரோக்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிராஸ் சொல்லலாம். அப்புறம் கிளாத்தோட எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கும் வந்து இந்த ரேண்டம் ஸ்ட்ரோக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேயரிங். லேயரிங்னா ஒரு கலருக்கு மேலே இன்னொரு கலர் கொடுக்கும்போது நமக்கு தேர்டாக டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும், அதுதான் வந்து லேயரிங்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறமேட்டு எல்லோ கலர் கொடுக்குறேன், எல்லோக்கு அப்புறம் வந்து நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன். அப்போ வந்து எல்லோவும் ரெட்டும் வந்து மிக்ஸ் ஆகும்போது நமக்கு ஆரஞ்சு கலரும், எல்லோ அண்டு ப்ளூ மிக்ஸ் ஆகும்போது நமக்கு க்ரீன் கலரும் கிடைச்சிருக்கு. நீங்களே அவுட்புட் பாருங்கள். அடுத்து வந்து கிரேடியேஷன் பார்க்க போகிறோம். கிரேடியேஷன்னா வந்து டூ ஆப்போசிட் சைட்ஸாக வந்து நம்ம கலர் பண்ணுறது தான் வந்து கிரேடியேஷன். அதுவும் டார்க்லேருந்து லைட்டாக வந்து நம்ம கலர் பண்ணணும். ஃபஸ்ட்டு டார்க்லேருந்து அப்படியே லைட்டாக கலர் பண்ணிட்டு வரணும். இந்த சைடு வந்து இந்த டைரக்ஷனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து டார்க்லேருந்து லைட்டாக நம்ம கலர் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் கலர் பண்ணணும். நம்ம வந்து அதோட கண்டினியூவாகவே கலர் பண்ணோன்னா வந்து கரெக்டாக வராது. ஸோ ஆப்போசிட்டாக தான் கலர் பண்ணணும். அடுத்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து கிராஸ் பார்க்கலாம். இது வந்து ரேண்டம் ஸ்ட்ரோக்ஸ் அண்டு லேயரிங்கை வந்து மிக்ஸ் பண்ணது தான் வந்து கிராஸு. ஃபர்ஸ்ட்டு எல்லோ கலர் கொடுத்துட்டோமா, கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் கொடுக்குறோம், லைட் க்ரீன் கலர் கொடுக்குறோம். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து டார்க் க்ரீனை வச்சு டீட்டெயிலிங்ஸ் கொடுக்குறேன். அப்போ தான் வந்து நமக்கு ரியலிஸ்டிக்காக நமக்கு கிராஸ் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வரைஞ்சி பார்க்கும்போது இப்படி கிராஸ் வரைஞ்சி பாருங்கள், உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோன். ஸ்டோனுக்கு எப்போதுமே நம்ம எப்படி கொடுப்போம், இப்போ நான் கொடுக்குற மாதிரி லைட் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டார்க் வச்சு அவுட்லைன் கொடுப்போம். ஆனால் நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துட்டு அப்படியே டார்க்லேருந்து லைட்டாக நம்ம வந்து கலர் பண்ணிட்டு வரணும். கிரேடியேஷன் மெத்தட் மாதிரி தான் இந்த ட்ராயிங்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக கொடுத்துட்டு அவுட்லைனுக்கு மட்டும் டார்க்னஸ் கொடுத்தோன்னா நமக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஒரு ஹாஃப் ஃபுல்லாக நான் வந்து நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரியும், இப்போ வந்து நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட்லேயும் நீங்கள் கலர் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து வுட்டு. வுட்டில் வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து வுட்டுக்குன்னா எப்படி கலர் பண்ணுவோம், எப்போதும் கலர் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே பிளாக்லேயே கொடுத்துருவோம். அப்படி கொடுத்தோன்னா நமக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது. நம்ம என்ன பேஸ் கலர் கொடுத்துருக்கோமோ அதோட டார்க் கலர் நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது அது வந்து மோர் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் இனிமேல் வுட்டெல்லாம் வரைஞ்சால் பிளாக் லைன்ஸ் கொடுக்காம
ப்ரௌன்லேயே கொடுத்து பாருங்கள், டார்க் ப்ரௌனில். அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த இதுக்குன்னு இல்லை, எந்த ட்ராயிங் வரைஞ்சாலும் பேஸ் கலர் என்னவோ அதோட டார்க் கலர் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். அடுத்து வர எக்ஸாம்பிளையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.